அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பிளவ வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருதியை திதி காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பிறகு சதுர்த்தி திதி மறுநாள் பின்னிரவு நான்கு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமி திதி விசாகம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி நாற்பத்தேழு நிமிடம் வரை அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை பத்தரை மணியிலிருந்து நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை மற்றும் இரவு ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக கிரகநிலை துலா லக்னம் லக்னத்திலேயே சந்திரன் விருச்சிகத்தில் சுக்கரனும் கேத்துவும் மகரத்தில் குரு பகவான் சனி பகவானும் வக்ரமாக ரிஷபத்தில் ராகு கண்ணியில் சூரியன் புதன் செவ்வாய் இன்று என்ன செய்யலாம் கதிரறுக்க செங்கல் சூளை பிரிக்க கடன் தீர்க்க பழைய நண்பர்களை சந்திக்க வளர்ப்பு பிராணிகள் வாங்க நாட்டியம் வாய்ப்பாட்டு பயில நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களே உணவு மிஞ்சினால் உண்பதற்கு எல்லோரும் வருவார்கள் ஆனால் வேலை மிஞ்சினால் அதை செய்து கொடுப்பதற்கு யார் வருவார்கள் இதையெல்லாம் உணர்ந்து கொண்ட நீங்க தன் கையே தனக்குதவி என்று எப்பொழுதும் தன்னைத்தானே அதிகம் நம்புபவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க என்றாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வரும் திடீர்னு முகமாகறவங்களை நம்பாதீங்க முகக்கவசம் அணியாம இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க அது மட்டும் இல்லாமல் வெளி உணவுகளையும் இன்றைய தினத்தில் தவிர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க அதே மாதிரி பழைய நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பழகினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நான்கு மணி நாற்பத்தேழு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் காலையிலிருந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்குகிறதுங்க அப்படி இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இரவு அதிக நேரமும் கண் விழிக்க வேண்டாங்க அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கு வெற்றி உண்டு சந்தோஷமும் உண்டு இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் ஜாமீன் கேரண்டர் கெழுத்து இதுலயும் போட்டுறாதீங்க குடும்பத்தில் சின்ன சின்னதாக ஏதாவது சின்ன சின்னதா ஏதாவது ஒரு பேச்சு அது வந்து வேற விதமா திசை மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய சம்பவங்கள் எதையுமே பேசிகிட்டு இருக்க வேண்டாங்க அதை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நலமாக இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் போட்டிகள் கடுமையாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க வாடிக்கையாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் கூட நீங்கள் பொறுமையாக பதில் சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரனும் உட்கார்ந்து அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால எதிர்பார்த்த தொகை கிடைக்கல ஆனால் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து கொஞ்சம் பணம் வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குதுங்க நண்பர்கள் உறவினர்களோட சின்ன சின்ன ஆறுதலான வார்த்தைகள் இருக்குது ஆனாலும் இன்றைய தினம் அவங்க வீட்டு குடும்ப விஷயங்களில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பிள்ளைகளையும் கொஞ்சம் அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க அதே போல் வண்டி வாகனத்தை பார்த்து கொஞ்சம் பயன்படுத்துங்க முடிந்த வரைக்கும் அதிகமான வேகத்தில் இன்னைக்கு பயணிக்க வேண்டாங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறத்துக்கு இன்றைய தினம் பணங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் எங்கும் எது நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரங்களே வேலையில் இருப்பவரை வேலை இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வாட்டும் ஆனால் வேலையில் இல்லாமல் இருப்பவர்களை ஆயிரம் தீய எண்ணங்கள் ஆட்டி படைக்கும் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு வேலை இருக்கணும் ஏதாவது வகையில் உழைச்சிட்டு இருக்கணும் ஏதோ ஒரு வருமானத்தை நம்ம பார்த்துக்கணும் நமக்கு வந்தது போக மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவணும் இந்த மாதிரியான தர்ம சிந்தனைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க சந்திரனின் போக்கு சாதகமாக இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு பலிதமாகுங்க அது மட்டும் இல்லாமல் பிரபலங்களும் இன்றைய தினத்துல அறிமுகமாகுவாங்க செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறார் அதாவது உங்களை பார்க்குறாரு அது ஒரு பெரிய பலம் ஆனால் கேதோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கும் சின்ன சின்ன வேலையை கூட நாம் அதிகமாக போராடி முடிக்க வேண்டியிருக்கும் சாதாரண வேலை தாங்க இருந்தாலும் உடனே முடிய மாட்டேங்குது இதோட ரெண்டு மூணு முறை வந்து அலைஞ்சிட்டேங்க இப்போ தான் முடிகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற சூழல் ஒரு பக்கம் இருக்குங்க சூரியனுடைய போக்கு கொஞ்சம் சுமாராதாங்க இருக்குது அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்களில் ரொம்ப மூக்க நுழைக்காதீங்க அதாவது அது சம்பந்தமாக வாக்குவாதங்கள் வந்தாலோ சவால்கள் வந்தாலோ கொஞ்சம் நீங்கள் ஒதுங்கிக்கிறது நல்லதுங்க என்ன பங்காளிகளுக்குள்ளார கூட பிறந்தவங்களுக்குள்ளார சொந்த பந்தங்களுக்குள்ளார சொத்துங்கிற பேரில் மோதிட்டு இருக்கக்கூடாது அந்த வகையில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக கவனமாக இருந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க விட்டு கொடுத்து போகிறவங்க எந்த காலத்திலுமே கெட்டு போனதில்லைங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாததில்லை நல்லா அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் இருப்பாங்க என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்ப்பாங்க ஆனால் உங்களை வீழ்த்த முடியாது வழக்கம் போல் இன்றைக்கி அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்குங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது E மிதுன ராசிக்காரங்களே ஒரு ஆட்டை மேய்ப்பதும் ஒன்றுதான் நூறு ஆட்டை மேய்ப்பதும் ஒன்றுதான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க அதனால தான் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நூறு பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க சாதாரண விஷயமாக இருந்தாலும் சாமானியமான விஷயமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சந்திக்க தயாரான மனநிலையில் இருப்ப அவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார் அதனால் மனசுக்குள்ளார ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிட்டுருக்குங்க புது தொழில் தொடங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய ஆசை ஆனால் ஏற்கனவே கையை சுட்டுக்கிட்டு உட்கார்ந்து கிடக்க வேண்டியதாக இருக்குது கண்டகச்சனி போச்சு அதுக்கடுத்தது அஷ்டம சனி இப்போ ஓடின்னு இருக்குது இந்த அஷ்டம சனி எப்போ முடியும் தெரியலையேங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குது ஆனாலும் நீங்கள் சும்மா இருப்பீங்களா ஆறாம் இடத்துல கேது ஏதாவது ஒன்று செய்ங்க செய்யுங்கன்னு உங்களை தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால சின்னதாக ஏதாவது தொழில் தொடங்கிறது முதலீடு போடுறது அல்லது நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கேட்டு பார்க்குறது அதெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக உங்களுக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவிகரமாக இருந்திருக்கீங்க அதில் ஒரு சில நல்லவங்க உங்களுக்கு இப்போ வந்து உதவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல காலையில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் மாலையில் லாபம் அதிகரிக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க சுக்கரன் கொஞ்சம் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனம் வாங்கிறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் சொத்து சொத்துவத்து வாங்கிறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் அந்த பத்திரங்கள் அந்த சர்டிஃபிகேட் அதெல்லாம் கொஞ்சம் சரி சரிபார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் சந்திப்புகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரங்களே கையில் தைத்த முள்ளை எடுத்து விடலாம் ஆனால் நெஞ்சில் தைத்த முல்லை அவ்வளவு சீக்கிரம் எடுத்துவிட முடியுமா முடியாதல்லவா அதனால தாங்க ஒருத்தவங்க நெஞ்சில் குத்துற மாதிரி நீங்கள் எப்போயுமே பேச மாட்டீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் கோபப்பட்டு ஆவேசப்பட்டு அவங்க மேலே அக்கறப்பட்டு கொஞ்சம் சில விஷயங்களை சொல்லுவீங்க அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து எல்லாம் அவங்க நன்மைக்காக தாங்க சொன்னேன் தப்பாக எடுத்துக்காதீங்க பிடிச்சிருந்தால் அதை நீங்கள் பின்பற்றுங்க பிடிக்கலைன்னா விட்டுருங்க அப்படின்னு அழகாக பக்குவமாக எடுத்து சொல்வதிலே ஆர்வலர்கள் வல்லவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது குரு பகவானின் திருவுருள் உங்கள் மேலே விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கிறதுனால சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க நல்லவங்களுடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்குங்க குடும்ப விழாக்கள் குடும்ப சுப நிகழ்ச்சிகள் அதிலெல்லாம் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க சொந்தக்காரங்களையும் இன்றைக்கி சந்திச்சு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் சகோதர வகையில் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகுங்க எல்லாமே இந்த கம்யூனிகேஷன் கேப் தாங்க அண்ணன் சொல்லியிருப்பா அண்ணன் புரிஞ்சின்னு இருப்பார் அப்படின்னு தம்பி நினச்சிட்டு இருப்பார் தம்பிக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம்ல அப்படின்னு அண்ணன் நினச்சிட்ருப்பாங்க அந்த கூடி பேசாததுனால வரக்கூடிய குழப்பங்களுக்கு இன்னைக்கு ஒரு முற்று புள்ளி நீங்க வைப்பீங்க அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் செழிப்பாக இருக்குதுங்க உங்களுடைய உங்களுடைய அமைப்புக்கு அந்த லாபஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறார் லாபாதிபதி பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு லாபம் இருக்கு பழைய பாக்கிகளை கூட இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கராராக பேசி வசூல் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் உண்டுங்க பழைய வண்டி வாகனத்தை கொஞ்சம் பழுது நீக்குவீங்க புதுசு வாங்கிறதுக்கான யோசனைகளும் மனசுக்குள்ளார ஓடுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சி காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரங்களே விழுந்துவிட்ட மரத்திலிருந்து தீ மூட்டுவதற்காக சுள்ளியை எல்லோரும் ஒடித்து எடுத்து செல்வார்கள் ஆமாங்க அது மாதிரி தாங்க விழுந்துட்டால் நமக்கு வந்து கை கொடுத்து நம்மளை தூக்கி விடுறதுக்கு இப்பெல்லாம் யாருமே கிடையாதுங்க மேற்கொண்டு விழ வச்சு மிதிச்சுட்டு அழகு பார்க்குறவங்க தாங்க இப்போ இருக்காங்க அதாவது அவஸ்தப்படுறத அழகு பார்க்குறவங்க தான் இப்போ இருக்காங்க அதனால் தாங்க நீங்கள் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருப்பீங்க முன்னெச்சரிக்கையாக இருப்பீங்க கொஞ்சம் சேமிக்கணும் நமக்குன்னு கொஞ்சம் வேணும் யாரையும் நாம் வந்து எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடாது யாருக்கும் தொந்தரவாக நாம் இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க நீங்கள் தாங்க எங்கேயும் சென்று யார் வீட்டு வாசல் முன்பும் நின்று உதவி என்று கேட்காத உத்தமர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவு தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால நல்ல அவங்களோட அறிமுகம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க வீடு பக்கத்து வீட்டுக்காரங்களோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகும் விட்டு இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க விருந்தினர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு கொஞ்சம் கலகலப்பாக மாறுங்க சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால வேற்று மொழிக்காரங்க வேற்று இனத்தை சார்ந்தவங்க அவங்க மூலமாகவும் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க புதன் பலமாக இருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும் எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்லைங்க நாசுக்காக வாடிக்கையாளர்களிடம் பேசி எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க சந்தை நிலவரம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நாடி பிடிச்சி பார்த்துட்டு சில விஷயங்களெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைப்பீங்க ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரங்கள்லாம் வித்தியாசமாகவும் கொடுப்பீங்க நண்பர்களாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க ரெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் கண் பார்வை கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இரவு நேரம் அதிகமாக கண் விழிக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காதிங்க கண்ணில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் வர்றது கண் எரியறது இந்த மாதிரி சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட பாருங்கள் இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணிராசிக்காரங்களே வேண்டுகோளை மறுக்க தெரியாதவர் வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஒரு திபத் நாட்டு பழமொழி இருக்குதுங்க அப்படின்னா என்ன அடுத்தவங்க ஏதாவது சொன்னால் அப்படியே நாம் செய்திடக்கூடாது உடனடியாக நம்முடைய அறிவுக்கு அதை நாம் உட்படுத்தி பார்க்கணும் அது எந்த அளவுக்கு உண்மையானது எந்தளவுக்கு அதில் வந்து யதார்த்தம் இருக்குது எந்த அளவுக்கு அதில் விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளக்கூடியவங்க நீங்க தாங்க எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போடுறவங்க நீங்கள் கிடையாதுங்க ஏன் எதற்கு எப்படி எவ்வாறு எதற்காகன்னு எதிர்கேள்வி கேட்டு கேட்டு எதிரில் இருப்பவர்களை எல்லாம் திணறடிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு திறமை படைத்தவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறாரு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குதுங்க உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட சில சங்கடங்கள் இருந்தாலும் கூட வெளியில் நீங்கள் வந்து புன்னகை பூத்து கொண்டு தான் இருப்பீங்க காரணம் உங்கள் ராசிநாதன் புதன் ராசியிலயே உட்கார்ந்துருக்காரு உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு எதுவாக இருந்தாலும் நம்மளால் சமாளிச்சிட முடியும் நாம் பார்க்காததா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தைரியம் இருக்கும் ஆனால் அந்த எட்டாம் இடம் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால இனந்திரியாத ஒரு கவலையும் இனந்திரியாத ஒரு சின்ன பதட்டம் வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு ஆனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை கேது உங்களுக்கு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க குரு பகவானும் சாதகமாக இருக்கிறாரு சில கூடுதல் பொறுப்பு பதவி அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் போட்டிகள் அதெல்லாம் குறைஞ்சி இன்னைக்கு வியாபாரத்தில் அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க அவங்க கிட்ட மனம் விட்டு சில விஷயங்கள் நீங்க பேசுவீங்க அதே மாதிரி பள்ளி படிக்கும்போது அதாவது பள்ளிக்கூடத்தில் பொழுது கல்லூரி காலத்தில் நடந்த சில சம்பவங்களையும் இன்னைக்கு நினைவு கூர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சுலாம் ராசிக்காரங்களே விளக்குக்கு நேர்கீழே இருட்டாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க உங்களோட வாழ்க்கை கூட சில நேரங்களில் அப்படிதாங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்கு என்னங்க குறைச்சா அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க இன்னும் எப்படி எப்படியோ ஆக போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் பொறாமப்பட பேசுவாங்க ஆனால் அப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ளார சின்ன சின்ன வேதனைகள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இதையெல்லாம் தாங்கி கொண்டே இன்னொரு பக்கம் சந்தோஷங்களையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க இருந்தாலும் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாகவே கொஞ்சம் நிலைமை சரியில்லை சந்திரனுடைய போக்கும் கொஞ்சம் சரியில்லை செலவுகள் கூடிக்கிட்டே போகுது வருமானம் அதிகமாக மாட்டேங்குது யாரும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நம்முடைய உழைப்பை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆமாம் பெருசாக என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்குறாங்க இதெல்லாம் நினைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக தாங்க இருக்கும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க காலையில பதினொன்றரை மணிக்கு பிறகு உங்க ராசியை விட்டு சந்திரன் விலகி இரண்டாவது வீட்டுக்கு போயிடுறாருங்க அதனால காலையில பதினொன்றரை மணி வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க குறிப்பாக விசாக்கம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கோவப்படாமல் இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் எல்லாமே துலங்கும் நேற்றிருந்த சிரமங்கள் எதுவும் இருக்காது ஆனால் விசாகம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் சந்திரன் பயணிக்கிறாரு அதனால் விசாகம் நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க அதே மாதிரி இன்றைய தினம் பழைய நண்பர்கள் உறவினர்களோட சின்ன சின்ன ஈகோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து அமைதியாக இருந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும் முகக்கவசம் அணியாமல் வெளியில் போக வேண்டாம் அதில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது சகோதர வகையில் செலவுகள் இருக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் இருந்தாலும் அது ஆவேசமாக மாறாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க காலையில் பதினொன்றரை மணி வரைக்கும் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் காலை பதினொன்றரை மணிக்கு பிறகு வியாபாரம் சூடுபிடிக்கும் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க அதே மாதிரி மாலையில் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளாலும் நிம்மதி இன்னைக்கு இருக்குதுங்க காலையில் கொஞ்சம் கரடுமுரடாக இருந்தாலும் மாலையில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க இன்றைய தினம் காலையில் பதினொன்றரை மணி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மாதுளம் பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்க வேலைகளை தொடங்குங்க அதே மாதிரி வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் காலையில் கசந்தாலும் மாலையில் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரங்களே விரைவில் கிட்டுவது மிக வேகமாக இழப்பது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க வேலை கிடச்சது உடனே வீடு கட்டினாரு கார் வாங்கினாரு ஆனால் இப்போ போய் பார்த்தா எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சிலரெல்லாம் நாம் பார்ப்போங்க அதனால தாங்க நீங்கள் ஒவ்வொன்றாக அடைந்தால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினால் போதும் ஒரேடியாக ஒரே முட்டை ஓவர் நைட்டில் வந்து வரக்கூடிய வளர்ச்சியெல்லாம் தேவையில்லை படிப்படியாக வளர்ந்தால் போதுங்கிற மாதிரி எப்பொழுதும் பாதுகாப்பாக யோசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க ஆனாலும் இன்றைய தினம் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைறாருங்க காலையில் பதினொன்றரை மணியிலேருந்து உங்க ராசிக்குள்ளார அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கோபப்படாமல் நல்லதுங்க சீண்டி பார்த்தாலும் சாதுவா இருந்தீங்கன்னா இன்னைக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்குங்க ஏன்னா ராசிக்குள்ளார ஏற்கனவே சுக்கரன் இருக்காரு கேது உட்கார்ந்து இந்த காம்பினேஷனோட இன்னைக்கு சந்திரனும் வந்து உட்கார்றாரு அப்படி இருக்கிறதுனால செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க அன்பா ஆசையாக தான் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேச ஆரம்பிப்பீங்க ஆனால் அது கடைசியில் போய் முடிகிறத பார்த்தா மோதலாக போய் முடியும் ஏதாவது ஒரு வகையில் முட்டிக்கும் அப்படி இருக்கிறதுனால ஆவேசமாக பேசுகிறது வேண்டாம் ஈகோ இன்னைக்கு பார்க்காதீங்க அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க காலை பதினொன்றரை மணியிலிருந்து மாலை நான்கு மணி நாற்பத்தேழு நிமிடம் வரைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு மாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திலிருந்து அனுஷம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறாரு அதனால் ஷம் நட்சத்திரக்காரர்கள் மாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திலிருந்து கவனமாக இருக்கணும் மகராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைஞ்சு இருக்க போகிறதுனால லேசாக கொஞ்சம் சோர்வு கலைப்பெல்லாமே இருக்குங்க கொஞ்சம் கால் வலி கழுத்து வலி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறதுனால வாயு பதார்த்தங்களை இன்னைக்கு நீங்கள் தவிர்த்துறது நல்லது கிழங்கு வகைகள் இன்னைக்கு சாப்பிட வேண்டாம் அதெல்லாம் தவிர்த்துருங்க எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் நீராகாரங்கள் அதெல்லாம் இன்னைக்கு எடுத்துக்கலாம் அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது உடம்பும் கொஞ்சம் லேசாக இருக்கும் மனசும் லேசாக இருக்கும் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க ஆனால் விசாகம் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கோபப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிற பயன்படுத்துங்க மத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரங்களே நேரம் வந்துவிட்டால் இரையே வேடனை தேடி வரும் அப்படின்னு ஒரு பாரசீக பழமொழி இருக்குங்க அப்போது நேரம் காலம் வந்துடுச்சுன்னா நாம் ரொம்ப பெருசாக கூட கஷ்டப்பட வேண்டியது இருக்காது ஆனால் முயற்சி செய்து கொண்டிருந்தாலே நிச்சயமாக முன்னேற்றம் நமக்கு எளிதாக வந்துவிடும் அதனால தாங்க நீங்கள் நேரம் காலம் பார்த்து சமய சந்தர்ப்பம் பார்த்து சமயோஜித புத்தியோடு செயல்பட்டு சாதித்து காட்டுவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு பூர்வ புண்ணியாதி பதி செவ்வாயும் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து புதனும் வலுவாக இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அலுவலகத்திலையும் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் அதே போல வியாபாரத்தில் வேறு எதாவது செய்யலாமா அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் ஏற்கனவே வந்து வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக செய்து கொண்டிருக்கிற அந்த வியாபாரத்தை ஒட்டியே வேறு ஏதாவது புதுமையாக செய்ய முடியுமா அப்படின்னு யோசிப்பீங்க அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டுங்க ஆனாலும் சந்திரன் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால செலவு இருக்குங்க சிலர் சிலரை நினைச்சாலே கொஞ்சம் கோபம் வரும் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே நம்மளை கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு ஒரு சிலரை நினைத்து நீங்கள் இன்னைக்கு வருத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் குலதெய்வத்தை கொஞ்சம் மனசுக்குள்ளார நினச்சிங்க குலதெய்வ வழிபாடு மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் நீண்ட நாள் நிறைவேறாத சில விஷயங்கள்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்லைங்க வாடிக்கையாளர்கள் நல்லா அன்னைக்கு வருவாங்க ஆனால் வேலையாட்டுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கவனமாக நடந்துக்கிறது நல்லதுங்க பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவும் செலவுகள் தரும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரங்களே எல்லா தொழிலும் தெரிந்தவன் ஆனால் எந்த தொழிலும் திறமை பெறாதவன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க அந்த மாதிரி நீங்க எப்பொழுதுமே நடந்து கொள்ள மாட்டீங்க ஏதேனும் ஒன்றை எடுத்து அதை தீவிரமாக படித்து அதில் திறமைசாலிகளாக இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க ஒன்றே செய் நன்றே செய் என்று ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் உலக புகழடைபவர்களும் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்குள்ளார குரு பகவானும் சனி பகவானும் இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஏதாவது சின்ன சின்ன கவலைகள் இருக்குங்க ஆனாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க பதினோராம் இடத்துல முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க எதிர்பார்த்து ஏமாந்து போனதும் இன்னைக்கு கிடைக்குங்க கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம் அதில் ஒரு பகுதி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க ஏழரை சனி ஒரு பக்கம் இருந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க சனி பகவான் கால்களுக்கு அதிபதியாக வருகிறார் அதனால் கொஞ்சம் கால் கால்கெடுக்க நடந்தீங்கன்னா எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஜெயிச்சு காட்டலாங்க சுக்கரன் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் அதுக்கடுத்தது ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இருக்கிற வீட்டிலேருந்து கொஞ்சம் மாறலாம் வீடு மாற்றி பார்ப்போம் அப்படியாவது ஏதாவது நல்லது நடக்குமா பொண்ணுக்கு கல்யாணம் கூடி வருமா பையனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா அப்படிங்கிற யோசனைகள் இருந்துட்டுருக்குங்க வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்சு அடுத்தது ஐப்பசியில் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே போல் வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்லைங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும் வாடிக்கையாளர்களும் வருவாங்க வேலையாட்களின் ஒத்துழைப்பும் இருக்குங்க இன்றைய தினம் மகளுடைய கல்யாண விஷயமாக ஏற்கனவே பேசுனவங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சுப செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரங்களே வாழ்க்கை இறைவனின் அன்பளிப்பு இயற்கையின் கொடை அதை சரியாக பயன்படுத்தி மகிழ்ச்சியாக இருப்பதே உண்மையான வாழ்க்கையின் அறிகுறியாகும் ஆமாங்க அதனால் தாங்க நீங்கள் சோகம் சோகம்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க அந்த சோகத்தையும் நீங்கள் வந்து சுகமாக மாற்றக்கூடியவர்களாக இருப்பீங்க உழைப்பு உழைப்பு என ஓடிக்கொண்டே இருப்பீங்க ஏதேனும் ஒரு வகையில் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் சாதகமான வீடுகளில் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்ததை ஏமாற்றம் இல்லாம கையில வந்து கிடைக்கும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க நல்லவங்களுடைய நட்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் அவங்களால சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியும் அதே மாதிரி எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனாலும் எட்டாம் இடத்துல செவ்வாய் மறைந்து கிடக்கிறதுனால மற்றவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப விஷயங்களை வெளியார்கிட்ட சொல்லிக்காதீங்க சின்ன சின்னதாக ஏதாவது விபத்துகள் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் ஸ்கின் அலர்ஜி அதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அலட்சியமாக இருந்துடாதீங்க உடனடியாக மருத்துவரை பார்க்குறதும் ரொம்ப நல்லதுங்க என்ன ஏழரைச்சனையும் தொடங்கி இருக்குது இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ரெண்டு நாளில் சரியாயிடும் மூணு நாளில் சரியாயிடும் கூட இப்படி தான் இருந்தது அதுவாக சரியாக போச்சு அப்படின்னு இப்போ நினைக்கக்கூடாது ஏன்னா ஏழரைச்சனி தொடங்கி இருக்கிறதுனால சின்ன சின்ன சில அறிகுறிகளை கூட நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் ஏன்னா சில நேரங்களில் பெரிய நோய்க்கு அந்த முன்னறிவிப்பாக இருந்துடக்கூடாது அந்த சிம்டம்ஸ் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் எட்டில் சபா இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது சந்திரன் ரொம்ப அருமையாக இருக்கிறாரு அதனால் சவால்களிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே மேலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரங்களே விஷமம் அதிகமாக வருவது வாயை அகலமாக தான் அப்படின்னா என்ன எப்பொழுதுமே வந்து நாம நாவடக்கத்தோடு இருக்கிறது நல்லதுங்க ஆமாங்க ஆரம்ப காலகட்டத்தில் அளந்து பேசுபவர்களாக மாறிட்டீங்க பேச்சை குறைக்க குறைக்க உங்களுடைய பெருமையும் அதிகமாகிக்கிட்டே போதுங்க இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குது கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் சங்கடங்கள் செலவுகள் இதிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க உங்களை நீங்களே கொஞ்சம் பரிசோதித்து பார்ப்பீங்க நம்முடைய பலம் எது பலவீனம் எது நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் எந்த இடத்துல வந்து நாம் வழிக்கு விழுந்தோங்கிற பரிசோதனைகள் அந்த உள் பரிசோதனை சுய பரிசோதனையை செய்து கொண்டு தன்னைத்தானே வழிநடாத்தி கொள்ளக்கூடிய சம்பவங்கள் இன்றைய தினத்தில் நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் மாறி மாறி இருந்து கொண்டு தாங்க இருக்கும் ஆனாலும் எல்லா வகையிலும் நீங்கள் சமாளித்து ஜெயிச்சு வந்துருவீங்க சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக எதிர்பார்த்து வர வேண்டிய தொகை இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் உண்டுங்க சகோதர வகையில் செலவுகள் கொஞ்சம் இருக்கும் ஏற்கனவே நீங்கள் நிலம் வச்சிருந்தீங்கன்னா விளை நிலம் இருந்தாலும் கூட அதுக்கு பக்கத்து நிலமே கூட இப்போ விலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வீட்டு மனை இருந்தாலும் பக்கத்து மனை வந்து விலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சொத்து பத்துக்கள் அதெல்லாம் வாங்கக்கூடிய கால நேரமாகவும் இருக்குதுங்க இருந்தாலும் ஏற்கனவே இருக்கிற லோனு வாங்கின கடன் அதெல்லாம் அடைக்கவே முடியலையேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க வாடிக்கையாளர்களும் வருவாங்க லாபமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் வேற்றுமொழிக்காரங்கள் மூலமாகவும் அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க இன்றைய தினம் பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டு அவங்கக்கிட்டையும் நீங்கள் மனம் விட்டு பேசுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு மேலும் மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்க நாளாக உங்களுக்கு அமைகிறது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுக்குள்ளார ஒரு பூரிப்பு ஒரு ஆனந்தம் இறைவன் மேலே ஒரு பெரிய அளவில் நமக்கு பக்தி அதெல்லாமே அடுக்கடுக்காக வர ஆரம்பிக்குங்க பாத்திரங்களே சில வீடுகளில் மாறுது புரட்டாசி மாதம் சுத்தம் பத்தமாக இருக்கணும் தீட்டு திடக்கக்கூடாது சைவந்தான் எல்லா நேரத்திலையும் பெருமாளை நினச்சி சேவிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சாதாரணமானவங்களேருந்து சாமானியமானவர்கள் வரைக்குமே பெருமாள் மீது பக்தி கொண்டு எல்லாமல்ல அந்த திருமாலை நினைத்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை இருக்குதுங்க பொதுவாக நாம் வந்து கொஞ்சம் கை மாற்ற சிலருடெல்லாம் வாங்குற பழக்கம் இருக்குதுங்க அதே மாதிரி கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படிம்பாங்க கிரக பிரவேசம் பண்ணும்போது சொந்தக்காரங்களாம் வந்து போதோ அல்லது திருமணம் முடிஞ்சு ரிசப்ஷனில் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்கும் போதோ பெண் வீட்டுக்காரங்களோ அல்லது வரன் வீட்டுக்காரங்களோ சொல்லுவாங்க எப்படியோ உருட்டி புரட்டி கல்யாணத்தை நல்ல விதத்தில் முடிச்சிட்டங்க எப்படியோ உருட்டி புரட்டி வீட்டை கட்டி முடிச்சிட்டங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உருட்டி புரட்டி அப்படிங்கிறதுல வந்து அந்த புரட்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது புரட்டக்கூடியது அது ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க அப்படின்னா என்ன ஆசிகளை புரட்டி தரக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்போ வந்து புரட்டி வாங்குறது எடுக்கிறது பெறுவது அப்படிங்கிறது பணம் மட்டும் மட்டுமல்ல ஆசீர்வாதத்தையும் நாம் புரட்டி பெற வேண்டும் அது யாரிடமிருந்து பெற வேண்டும் எல்லாம் அல்ல பெருமாளிடமிருந்து நாம் பெற வேண்டும் அப்படிப்பட்ட பெருமாள் அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான திருநாள் தான் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை ஏகப்பட்ட விசேஷங்கள் சனிக்கிழமைக்கு உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தலிகை போடுறது இருக்கு இல்லைங்களா அது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தளிகை போட்டு இறைவனுக்கு நாம் வந்து படைத்து வணங்குவது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அம்சமாகும் இன்னொரு பக்கம் பாருங்க மஞ்சள் ஆடை அணிந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்று இறைவனுடைய திருநாமங்களை அடி மனதிலிருந்து அடிமனதிலிருந்து மனதிலிருந்து நாபியிலிருந்து பயபக்தியாக சொல்லி கொண்டு திருப்பதை நோக்கி பயணப்படுவது அல்லது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தை நோக்கி பயணப்படுவது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கொடுப்பினங்க அப்போ வந்து நிச்சயமாக இறைவனுடைய ஆசிர்வாதம் அந்த நேரத்தில் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அந்த கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லக்கூடிய அந்த நாம கோஷங்கள் இருக்குது இல்லைங்களா ஏன்னா கலியுகத்தில் வந்து இறைவனுடைய திருநாமத்தை ஜபிக்க ஜபிக்க நமக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் முக்தியும் செல்வமும் கிடைக்கும் அதனால தான் தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் கோவிந்தா கோவிந்தா என்று நாம் இறைவனுடைய திருநாமங்களை பயபக்தியுடன் சொல்ல சொல்ல நம்ம மனசில் எல்லா வகையிலுமே சந்தோஷம் அதிகரிக்கும் பணவரவும் அதிகரிக்குங்க புரட்டாசி மாதம் திருமணம் நட்சத்திரத்துல தான் எல்லாமல்ல பெருமாள் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபத பெருமாள் அவதாரம் செய்த ஒரு அற்புதமான மாதம் இது அதை ஒட்டி தான் திருப்பதியில் பிரம்மோற்சவம் எல்லாம் இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறதுங்க இன்னொரு பக்கம் திருப்பதி உண்டியல் அப்படின்னு முன்னாடியெல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது ஒரு உண்டியலை தயார் பண்ணி வச்சிருவாங்க அதில் வந்து காசு போட்டுக்கிட்டே வருவாங்க அதில் சேர்கிற காசை வந்து ஒன்று திருப்பதி உண்டியலில் முழுமையாக சேர்ப்பாங்க இல்லைனா திருப்பதிக்கு பயணப்படுறாங்க இல்லைங்களா அந்த திருப்பதி போகும்போது ஆகிற செலவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த உண்டியிலேருந்து காசு எடுத்துப்பாங்க அப்போ அதுக்கு பேரே திருப்பதி உண்டியல் தான் திருப்பதி பயணத்திற்கும் அது பயன்படும் பயண வழி செலவு இருக்கு இல்லைங்களா அதுக்கும் பயன்படும் ஒரு சிலர் வந்து அப்படியே மொத்தமாக கொண்டு போய் உண்டியலோட உண்டியலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த மாதிரியான அமைப்புகளும் உண்டுங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வந்து தலிகை போடக்கூடிய பழக்கம் எப்பொழுதுமே உண்டு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் அப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை வச்சு சுவாமிக்கு வந்து பிரசாதம் பண்ண மாட்டாங்க அதாவது நல்ல திருமண் வந்து நெற்றியில் அணிந்து கொண்டு ஒரு சின்ன பாத்திரம் அதுக்கும் திருமண் அணிந்து அதில் வந்து ஒரு மஞ்சள் துணி கட்டி பக்கத்து வீடுகள் எதிர் வீடுகளில் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி பிக்சை எடுப்பாங்க அப்போ அதில் சேரக்கூடிய அந்த அச்சதை அதாவது அரிசியெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை வைத்து தான் சுவாமிக்கு வந்து தளிகை போடுவாங்க அந்த தளிகை அது வந்து பிரசாதம் அதை வச்சு தான் அவங்க வந்து எல்லாமே பண்ணுவாங்க இன்றைக்கும் அந்த பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது அந்த பாத்திரத்துக்கு திருநாமம் அதில் வந்து துளசி மாலை சாத்தி கோவிந்தா கோவிந்தா என்று பயபக்தியுடன் வீடுகளுக்கு முன்னால வந்து அவங்க வரம் கேட்பது போல பிச்சை கேட்பாங்க அந்த மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த அரிசியில் வந்து தலிகை போடுவாங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் நமக்கு பெருமாள் அதன் மூலமாக சொல்கிறார் நம்மக்கிட்ட இருக்கிற அகங்காரம் அது வந்து விலக ஆரம்பிக்கும் அடுத்தவங்க வீட்டு வாசலில் பெருமாளின் திருநாமத்தை சொல்லி நாம் பிக்ஷை கேட்கும் நம்ம கையில் எதுவும் கிடையாது எல்லாம் இறைவன் தரக்கூடியது இறைவன் போடுற பிச்சை தான் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது தான் அது உணர்த்தக்கூடியது இன்னொரு விஷயம் செல்வம் நிலையற்றது அது எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் கைமாறும் வரும் போகும் ஆனால் இறைவனுடைய அந்த நம்முடைய அருள் இறைவனுடைய அருள் இருக்கு அது என்றைக்கும் நிரந்தரமானது அதனால நாம் இறைவனுடைய அருளையும் பெறுவதற்கு புரட்டாசி மாத சனிக்கிழமையாகி இன்றைய தினத்திலே இறைவனுடைய திருநாமங்களை இடைவிடாமல் சொல்லுவோம் ஜாதகத்தில் சுக்கரன் புதன் சனி இந்த மூன்று கிரகங்கள் எல்லாம் பெருமாளின் அம்சமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகங்களால் கிடைக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் நெஞ்சிற்கினியவர்களே புரட்டாசி சனிக்கிழமையாகிய இன்றைய தினத்தில் பெருமாளின் அனுகிரகத்தால் நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் புரட்டி போட்டு செல்வத்தை நாம் பெரும் திருநாளாக இன்றைய நாள் அமையட்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணி முப்பது நிமிடத்தில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம்